வணக்கம், நான் டாக்டர் மிர்துளா குணசேகரன், நேச்சுரல் ஹெல்த் கன்சல்டன்ட், யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆலோசகர், நேச்சுரோபதி டாக்டர். இன்னைக்கு இந்த பதிவில் பெப்டிக் அல்சர், வயிற்றுப்புண், இதற்கு நேச்சுரோபதியில் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என் சேனலை மிர்துளா குணசேகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் ஆகும். சப்ஸ்கிரைப் ஆன உடனே நான் எப்போ எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேச்சுரோபதியில் பெப்டிகல்சருக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நேச்சுரோபதினா என்னன்னே பல பேருக்கு தெரியலை, அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். அதாவது நம் நாட்டில் ஆயுஷ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அலோபதி போலவே எம்பிபிஎஸ் போலவே ஆயுஷ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்னன்னா, இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே 5.5 ஆண்டுகள் எம்பிபிஎஸ் படிப்பு போலவே படிக்கணும். அதில் ஏனா ஆயுர்வேதா, ஒய்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி, யூனா யுனானி, ஹெச்னா ஹோமியோபதி, எஸ்னா சித்தா. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஆயுஷ் அப்படிங்கிறது. இதற்கு நம் நாட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே தனியாக இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றின விழிப்புணர்வு சரியா இல்லை. அதற்காக தான் இந்த சிறிய விளக்கம். இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பகுதி தான் நேச்சுரோபதி. சித்தா ஹோமியோபதி போலவே இது ஒரு மருத்துவ படிப்பு. இதற்கும் 5.5 ஆண்டுகள் படிக்கணும். அதில் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், பேஷண்ட்ஸை பார்த்து ட்ரைனிங் எடுக்கிற 1 வருட படிப்பும் இதில் இன்க்ளூடட். இது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேயே இருக்குது தமிழ்நாட்டில். சரி, நேச்சுரோபதி பார்த்திங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பெப்டிக் அல்சர், வயிற்றுப்புண், இதற்கு நேச்சுரோபதியில் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சராசரியாக ஒரு இந்திய குடும்ப தலைவி காலை உணவு சாப்பிட்றதுக்கு 11 மணி அளவில் ஆகுது. இது மிகவும் தவறான செயல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்துட்டு காலையிலையும் எதுவுமே சாப்பிடாமல் உணவை தள்ளி போட்டுட்டு 11 மணிக்கு சாப்பிடும்போது அவங்களுக்கு வயிற்றில் வந்து நிறைய செக்ரீஷன்ஸ் செக்ரீட் ஆகிருக்கும். அது வந்து நல்லா டைலூட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இது வந்து நாளடைவில் வயிற்றுப்புண், பெப்டிக் அல்சராக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது பெப்டிக் அல்சரில் 2 டைப் இருக்குது, கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர். கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா என்னென்னா, இரைப்பையில் புண் ஏற்பட்டுறதுனா அது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். டியோடினல் அல்சர் அப்படின்னா சிறுகுடலில் ஏற்படுற புண், சிறுகுடலில் ஏற்படுற வயிற்றுப்புண்ணுக்கு டியோடினல் அல்சர் அப்படின்னு பேர். எந்த அல்சராக இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த பதிவில் கொடுக்குற தகவலை பயன்படுத்திக்கோங்க. எந்த வகை அல்சராக இருந்தாலும், அதாவது ஸ்கின்ல ஏற்படுற அல்சர், வாயில் இந்த ஓரத்தில் ஏற்படுற அல்சர், அப்புறம் வாய் புண்ணு, மவுத் அல்சர்னு சொல்வோம் அந்த அல்சர், அப்புறம் வந்து டியோடினல் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், ஹெச் பைலோரிக் அப்படின்ற ஒரு பாக்டீரியானால வர அல்சர், எந்த வகை அல்சராக இருந்தாலும் நான் இன்னைக்கு இந்த பதிவில் கொடுக்குற தகவலை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லாவே பெப்டிக் அல்சருக்கு தீர்வாக அமையும். சரி, பெப்டிக் அல்சர் என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு வயிற்றில் வலி இருக்கும், அப்புறம் வந்து எபிகேஸ்ட்ரிக் பெயின் சொல்லுவாங்க, அதாவது இந்த நெஞ்சுக்குழியில் வலி இருக்கும், சாப்பிட்ட உடனே வயிறு எரியும், இல்லை சாதாரணமாகவே வயிறு எரியும், சாப்பிட்ட அதுக்கப்புறமா வயிறில் வலி இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வலி இருக்கும். இது போல் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். சில பேருக்கு நல்லா அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். வயிற்று வலிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியே வயிறு இழுத்து பிடிச்சிக்கும், சாப்பிட்ட உடனே இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அல்சர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. ரொம்ப நாட்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு அல்சர் வரும். அதுக்கப்புறம் தூங்காமல் இருக்கிறது, அது அல்சர் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து இக்னோர் பண்ணுவாங்க, நல்லா பசிக்கும். இப்போது நம்ம குடும்ப தலைவிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசிக்கும். பசிக்கும் போது அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, பசி ஏன் வருதுன்னா, உங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஹைப்போகிளைசிமியா, சுகர் லெவல் குறையும் போது இந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணி எனக்கு உணவு வேணும் அப்படின்னு உடம்பு கேட்குது. அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ரொட்டீனாக பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது வேலைக்கு வேலை சாப்பிடாமல் இருக்கிறது, சரிங்களா, அதுக்கும் அதுவும் ஒரு காரணம்.
அப்புறம் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் மிக முக்கிய காரணம். ட்ரிங்கிங், மது பழக்கம், இந்த மது பழக்கமும் மிக முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெச் பைலோரி பாக்டீரியா. இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வயிற்றில் இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு அல்சர் வரும். இந்த அல்சர் வந்து கொஞ்சம் வேறு விதமாக ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் எப்பயுமே என்னுடைய வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், ஒரு நோய், ஒரு சிம்டம் வருது அப்படின்னா அந்த நோய் ஏன் வருது, அதுக்கு எதற்கான காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த நோயை முற்றிலும் சரி செய்ய முடியும். சரி, அப்போது இந்த அல்சருக்கு என்னெல்லாம் தீர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் வேலைக்கு சாப்பிட்றது. வேலைக்கு சாப்பிட்றது அப்படின்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அதாவது நம்ம உடம்பில் பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம உடலுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு என்ன பண்ணோன்னா, நமக்கு எப்போ உணவு வேணும், எப்போ தூக்கம் வேணும், எப்போ தாகம் வேணும், தண்ணி வேணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வெளிப்படுத்தும். எப்படி வெளிப்படுத்தும், தூக்கம் வரும்போது தூங்கு, பசிக்கும் போது சாப்பிடு, அப்புறம் தாகம் எடுக்கும் போது தண்ணி உனக்கு தேவைப்படுது குடி அப்படிங்கிறத வந்து உடல் வந்து நமக்கு உணர்த்தும். இந்த அறிகுறிகள் வழியா தாகம், தூக்கம், பசி இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இதெல்லாம் கண்டுக்காம நாம பாட்டுக்கு பசிக்கும் போது தண்ணி குடிக்குவோம், தாகம் எடுக்கும் போது சாப்பிடுவோம், தூக்கம் வரும்போது தூங்காம இருக்கிறது, இந்த காரணங்கள் எல்லாமே நோய் வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமா கருதப்படுது. அப்போ பெப்டிக் அல்சர், சாப்பிடு பசிக்கும் போது சாப்பிடணும், நல்லா பசி எடுக்கும் போது சாப்பிடாம இக்னோர் பண்ணிட்டு வேற ஏதாவது டீ காஃபி குடிக்கிறது இது மாதிரி பண்ணாலும் பெப்டிக் அல்சர் வரும். சரி, காலையில எழுந்த உடனே 2 டம்ளர் குளிர்ந்த நீர், குளிர்ந்த நீரை வந்து குடிச்சிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு முழுவதும் நம்ம சாப்பிடாம இருக்கும் போது நம்ம அப்டமன்ல, வயிறுல, ஸ்டமக்கில் நிறைய செக்ரீஷன் வந்து காத்து உருவாகிட்டு இருக்கும். அப்போது நம்ம எதையாவது சாப்பிட்டாகணும், நம்ம எழுந்த உடனே சாப்பிட்றோமா அந்த பழக்கமே நம்மக்கிட்ட கிடையாது. என்ன பண்ணுவோம், காலை கடன் முடிக்கணும். அதுவும் அம்மாக்கள்லாம் சொல்லவே வேணாம், நிறைய வேலை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எழுந்த உடனே சாப்பிடாம மற்றவங்களுக்கு பணிவிடை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே 2 டம்ளர் தண்ணி, இந்த 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறதுனால அந்த செக்ரீஷன்ஸ்லாம் நல்லா டைல்யூட் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்போது காலையில் எழுந்த உடனே 2 டம்ளர் தண்ணி அது போல் குடிச்சிருங்க. ஸோ பெப்டிக் அல்சர் இருக்கவங்க மில்க், டீ, காஃபி, பால், பால் சார்ந்த பொருட்கள் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பால் சார்ந்த பொருட்கள் எல்லாமே அசிடிட்டியை க்ரியேட் பண்ணும், செக்ரேஷனை அதிகப்படுத்தும். அப்போ என்ன பண்ணும், ஏற்கனவே அல்சர் இருக்கவங்களுக்கு புண்ணு இருக்கும். அப்போ பால் சார்ந்து இருக்கு ஏதாவது பொருள் சாப்பிடும் போது அவங்களுக்கு இன்னுமே பெப்டிக் அல்சர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிறிய ஒரு சின்ன டம்ளரில், 1/2 டம்ளர் வெது வெதுப்பான பாலில் பனை வெல்லம் அல்லது ஏதாவது ஒரு வகை வெல்லம் போட்டு அவங்க ஒரு 1/2 டம்ளர் தண்ணி பாலை குடிக்கலாம். அதற்கப்புறம் டயட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப காரமான உணவை தவிர்க்கிறது நல்லது. இவங்க நல்லெண்ணெய், அப்புறம் வந்து நெய் வந்து வெண்ணெயில் தானே செய்கிறோம், வெண்ணெயில் வந்து பியூட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது. இது நம்மளுடைய மியூக்கஸ்க்கு, அதாவது ஸ்டமக் மியூக்கஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பொருள். ஸோ இவங்க வந்து நெய், வெண்ணெய் அது போன்ற பொருட்களை உணவில் சேர்த்துக்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேபேஜ் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முட்டைக்கோஸ் சாறு. இந்த முட்டைக்கோஸ் சாறு 1 நாளைக்கு 1 லிட்டர், அதாவது 1 லிட்டர் செஞ்சு வச்சிடணும். எந்த தண்ணியும் உப்பு அல்லது பெப்பர் எதுவுமே போடாமல் வெறும் கேபேஜ் சாறை 1 லிட்டர் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே வரும்போது இந்த விட்டமின் யூ, அதாவது கேபேஜில் இருக்க விட்டமின் யூ வந்து அல்சருக்கு ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த விட்டமின் யூ வந்து வயிற்றில் இருக்க அல்சர் மட்டும் இல்லாமல் உடம்புல எங்கே இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்கின் அல்சர், அப்புறம் வந்து வாய் ஓரத்தில் இருக்க புண்ணு, மவுத் அல்சர், வாய்க்குள்ளே இருக்க புண்ணு, நாக்கில் இருக்க புண்ணு, பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர், இது போல் எந்த அல்சராக இருந்தாலும், கோலனில் கூட சில பேருக்கு அல்சர் இருக்கும், கோலைட்டின்ஸுன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி எந்த அல்சராக இருந்தாலும் அது ஹீல் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் யூ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இந்த கேபேஜில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஜிங்க், இந்த டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த அல்சர் அடிக்கடி ரிலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு தகவல். என்னென்னா, இந்த விட்டமின் ஏ, ஜிங்க்கு, அதுக்கப்புறம் விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு தடவை பெப்டிக் அல்சர் வந்து சரியானாலும்
மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த பெப்டிக் அல்சர் வருங்காலத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது விட்டமின் ஏ, ஜிங்க், விட்டமின் சி இந்த பொருட்கள்லாம் இருக்கிறத அதிகமாக சாப்பிடலாம். அப்போ விட்டமின்ஸ் ஏ எதில் அதிகமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேரட், விட்டமின் சி நெல்லிக்காய், ஆரஞ்சு இது போன்ற பொருட்கள்லாம் இருக்கும். விட்டமின் சி அல்சர் மட்டும் கிடையாது, நம்ம ஏதோ ஒரு புண்ணு நம்ம வந்து அடிபட்டுருச்சு ஸ்கின்ல ஏதாவது வூண்டு ஹீல் ஆகணும் அப்படின்றதுக்கும் நம்ம விட்டமின் சி நிறையவே தேவை. ஜிங்க்கும் அப்படி தான், ஸ்கின்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து ஏதாவது ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னாலும் ஜிங்க் வந்து நல்லாவே தேவை உடம்புக்கு. அப்போ ஜிங்க் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு, சீட்ஸு. நட்ஸுனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாதாம், பிஸ்தா இது போல். அப்புறம் வந்து சீட்ஸு, சீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை, பூசணிக்காய் விதை, அப்புறம் எள்ளு. எள்ளு வந்து ரொம்ப ரிச்சான அயனு, கால்சியம்லாம் இருக்கிற ஒரு பொருள். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து ஜிங்க் நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் ஹார்மோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா மெலட்டோனின் ஹார்மோன் வந்து அயல்நாடுகள் எல்லாமே தனியாக ஒரு டேப்லெட்டாகவே கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாத்துக்குமே. அப்போ இந்த அல்சரும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு அல்சர் அடிக்கடி வருது அப்படின்றதுக்காக இந்த மெலட்டோனின் வந்து ஹார்மோனை ஒரு டேப்லெட்டாகவே கொடுக்குறாங்க. நம்ம இந்த மெலட்டோனின் ஹார்மோன் டேப்லெட்டாக எடுக்க தேவையில்லை. ஒரு சராசரியான ஒரு மனிதன் நல்ல இருட்டு அறையில் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம பீனியல் கிளாண்டால் சுரக்கப்படுற ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின் ஹார்மோன். யோகா பண்ணும் போது, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும் போது, நல்ல அமைதியாக தியானம் பண்ணும்போது, நல்லா ஆழ்ந்து உறங்கும் போது, இது போன்ற செயலாம் செய்யும் போது மெலட்டோனின் ஹார்மோன் இயற்கையாகவே சுரக்கும். அப்போது அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், நம்ம அல்சர் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நல்ல ஒரு இருட்டு அறையில் ஆழ்ந்து உறங்கும் பொழுது இந்த மெலட்டோனின் ஹார்மோன் நல்லாவே சுரக்கும். அப்போது பெப்டிக் அல்சருக்கு நல்ல தூங்கி எழுந்தாவே அந்த உடல் அவங்களையே சரிப்படுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமதுரம், இங்கிலீஷில் லைகோரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிமதுரம் உடலில் எந்த வகையான அல்சராக இருந்தாலும், எந்த பகுதியில் எங்கே அல்சர் இருந்தாலும் அதிமதுரம் சாராவோ அல்லது அதிமதுரம் பொடியாகவே அவங்க சாப்பிடும் பொழுது அல்சருக்கு நல்ல ஒரு ஹீலிங்காக இந்த அதிமதுர பொடி அமைது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யோகா, யோகா சாதாரணமாகவே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ யோகாவில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன காரணம், ஸ்ட்ரெஸ்னால இருக்கா, இல்லை அவங்களால தூங்க முடியலையா, இல்லை அவங்க உணவு பழக்கத்தில் ஏதாவது தவறு இருக்கா, இதை பார்த்து நம்ம அதற்கு தகுந்தபடியான யோகா பிராணாயாமம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லாவே குறையிறத, ஸ்ட்ரெஸ்னால வர சிம்டம்ஸ் குறையிறத பார்க்க முடியும். பிராணாயாமம் அப்படின்னு சொல்லும் போது நாடி சுத்தி பிராணாயாமம், பிராமரி பிராணாயாமம், அதுக்கப்புறம் வந்து ஷீத்தலி, ஷீத்காரி, நல்ல ப்ரீதிங் அவேர்னஸ், சாதாரணமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுறது இதுதான் வந்து ப்ரீதிங் அவேர்னஸ்ஸு. என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணாயாமங்கள் வந்து அல்சருக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அல்சர் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு டிசீஸ், அதனால் அல்சருக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் விஸ்கஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது வித்தியாசமாக விஸ்கஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது என்னென்னா அந்த விஸ்கஸ் ஃபைபர் இருக்க ஃபுட்டை வந்து நம்ம தண்ணியில் போடும்போது அது ஊறி ஒரு வளவளப்பு தன்மையை வெளியிடும். இது எந்த வகையில் உணவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரேசின்ஸு, பிசின்னு, அப்புறம் வந்து சியா சீட்ஸு, பேசில் சீட்ஸு, இந்த சீட்ஸ்லாம் நம்ம வந்து தண்ணியில் போடும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அது ஒரு வளவளப்பு தன்மையை க்ரியேட் பண்ணும். அந்த வளவளப்பு தன்மை இருக்கிற பொருளை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அது வந்து நம்ம வயிற்றுக்கு ஒரு நல்ல மியூக்கஸ் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அப்போ இந்த உணவெல்லாம் எடுக்கும் பொழுது ஃபர்தராக அல்சர் வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கும், வந்த அல்சர் ஹீல் ஆகிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், வாழைப்பழம் இருக்கிறதுலேயே சிறந்த உணவுன்னு நான் சொல்வேன். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, செரட்டோனின் ஹார்மோன் நல்லா சுரக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து மியூசின் ப்ரொடெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கும் அந்த வளர்ப்பு தன்மை இருக்கும்ல அந்த வாழைப்பழத்துலையும், அப்போ அதை சாப்பிடும் பொழுதும் இந்த அல்சர் நல்லா ஹீல் ஆகிறத பார்க்க முடியும். சரி, இன்றைக்கு இந்த பிராணாயாமத்தில் வந்து ஷீத்தலி ஷீத்காரி அப்படிங்கிற பிராணாயாமம் அல்சருக்குன்னே பிரத்யேகமாக யோக முறையில் இருக்கிற ஒரு பிராணாயம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நல்லா கண்ணை மூடிட்டு நாக்கை இது போல் நீட்டிக்கோங்க.
இது ஒரு வகையான பிராணாயாமம். இது என்ன அப்படின்னா, உங்களுடைய நாக்கை நல்லா சுருட்டி வெளியே நீட்டிட்டு அது வழியாக மூச்சை உள்ளே இழுத்து மூக்கின் வழியாக மெதுவாக மூச்சை வெளியிடணும். இது பேர் ஷீதலி பிராணாயாமம் அப்படின்னு பேர். இது வந்து கூலிங் பிராணாயாமம். பிராணாயாமாவில் நிறைய டைப் ஆஃப் பிராணாயாமம் இருக்குது. பேலன்சிங் பிராணாயாமம், ஹீட்டிங் பிராணாயாமம், கூலிங் பிராணாயாமம் அப்படின்ட்டு. அதாவது சில பிராணாயாமம் வந்து நம்ம உடம்புக்கு கூலிங் தரும், சிலது வந்து நல்ல ஹீட்டை க்ரியேட் பண்ணும், சிலது வந்து பேலன்ஸ்டாக நம்ம உடம்பை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் இந்த ஷீதலி பிராணாயாமம் வந்து கூலிங் பிராணாயாமம். இது டைரக்டாக வந்து நம்ம அல்சரை ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நல்ல பயிற்சி. சரி, இதை எல்லாரும் செஞ்சு பயன்பெறுங்க. இன்றைக்கு இந்த பகுதியில் நான் கொடுத்துருக்க தகவல் மிகவும் பயனுள்ள தகவல் நம்புகிறேன். இது போல் இன்னொரு எளிய நேச்சுரல் ஹெல்த் ரெமெடிஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.